இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காஞ்சி மகாபிரிவா எப்போவுமே ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் பக்தர்களுக்கு வந்து குறிப்பிட்டதை நம்ம பார்க்க முடியும். அதில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நான் வந்து எனக்கு நிறையா காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி நான் போகிற வழக்கங்கள் உண்டு, ரொம்ப நாள் இருந்த வழக்கங்களும் உண்டு. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்பொழுது அவங்க வாழ்க்கையவே அது வந்து மாற்றி அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய பாலபெரிவாவும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பெரிவாவும் சரி, அதுக்கு முன்னாடி சந்திரசேகர் பெரிவாவும் பார்த்துட்டிங்கன்னா, நிறையா விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த 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 வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வ வாக்கு எப்படி இறைவன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக அது மாறும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான். இன்றைக்கும் நிறையா பேருக்கு பார்த்துட்டேன்னா, நிறைய பேருக்கு தரிசனம் கொடுக்கக்கூடியதாக இருப்பாள். எல்லோரும் சொல்லுவாங்க இது வந்து கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. கனவு கிடையாது, தரிசனத்தை பெரிவாக கொடுப்பாள். அது சரி, ஒரு ஆன்மீக தகவல், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, காஞ்சி மகாபிரிவா ஒரு பக்தாளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் பொழுது அவளுக்கு வந்து சொன்ன அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மனசுக்கு இருக்கக்கூடிய கடக்கங்கள்லாம் தீர்றதுக்கு யாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாலா திரிபுர சுந்தரி. இந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். யாரெல்லாம் பாலையை வேண்டிக்கிறாளோ அப்படின்னு பார்த்தோன்னா, அவளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள். நெமலியில் இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தரியை மனதார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஒரு கிண்ணத்தில் பார்த்துட்டிங்கன்னா, திராட்சை வச்சுக்கோங்க, கல்கண்டை வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் வீட்டில் ஏதேனும் நம்ம இனிப்பு பண்டங்கள் செஞ்சால், அந்த இனிப்பு கேசரியோ இல்லைனா சக்கரை பொங்கலோ அதை செஞ்சோம்னா, அது நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணி பாலா திரிபுர சுந்தரியை மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு மந்திரங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல, ஓம் பாலே நமக, ஓம் புவனேஸ்வரியே நமக, ஓம் திரிபுர சுந்தரியே நமகன்னு மனதார வேண்டிக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப தொழில் ரீதியான கஷ்டங்கள் இருக்கிறவா, வீட்டில் இக்கட்டான சூழ்நிலை, என்னால் எதுவுமே மாற்ற முடியலன்னு நினச்சவாளுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாள் இதை பண்ணிக்கோங்க, பெரிய உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும். காலையில் முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலன்னா மாலை வேலைகள்லையும் அந்த அம்பாவை வேண்டின்னு பண்ணலாம். அழகாக சாம்பிராணியை போட்டு வச்சுட்டு மகாபிரிவா மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு இந்த மந்திரமும் இந்த பூஜையும் உதவிகரமாக இருக்கும். இதை நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் அது கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அவளுக்குள்ளே சார் நீங்கள் சொன்னால் எனக்கு வந்து இந்த பூஜையை பண்ண ஆரம்பித்தா எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறையா மாறியிருக்கு அப்படின்னு சொன்னார். உதாரணமாக சொல்கிறேன், ஒருத்தர் பெரிய வாஸ்து தொல்லையில் மாட்டின்னு இருக்கார். ஒரு நிபுணரை கூட்டிகிட்டு போனதுக்கு அந்த வீடு வந்து மாற்றணும், இடித்து கட்டணும், அதே மாதிரி என்னோடய இன்ஜினியர் வச்சு தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தார். நான் வந்து எனக்கு தெரிஞ்சவர் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி நிறையா பேர் வாஸ்து ஒருத்தர் வந்து ரொம்ப கம்மியான விஷயத்துக்கு பார்க்குற, அவர்லாம் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அவர் வந்து இதை செஞ்சால் சரியாகும்னு சொல்லக்கூடியவர். அவரை ஒரு முறை நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். அவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னார், ஒன்றும் கட்டெல்லாம் வேண்டாம், நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணி கொடுத்தார். அவருக்கு மிஞ்சி போனால் என்ன ஒரு 1500 ரூபா 2000 ரூபா மட்டும் அந்த இதுக்கு வந்து மாற்றத்துக்கு வந்து செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இவர் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி காஞ்சியில் போய் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். சுவாமிகிட்ட வச்சுட்டு வந்திருக்கார். வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பாலா திரிபுர சுந்தர பூஜையை ஆரம்பிக்க சொன்னேன். இந்த பாலா திரிபுர சுந்தர பூஜை இதே மந்திரம் தான் சொல்லி கொடுத்தேன். அவருக்கு ஒரு பெரிய மாற்றம், அந்த அம்பாள் வந்து தூங்கும் பொழுது கனவுல வந்திருக்கா, அவருக்கு அந்த அசரிதி மாதிரி ஒரு இது வந்திருக்கு, நிச்சயமாக எல்லாம் சரியாகும்னு சொல்லியிருக்கா. அவர் வீட்டில் வந்து பல மாற்றங்கள் நடந்திருக்கு, அதாவது கல்யாண விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கு. அதே சமயத்தில் பணவரவு ரொம்ப நாள் தேங்கின்னு இருந்த பணவரவுகளில் மாற்றம் நடந்திருக்கு. இப்போ உண்மையாகவே முழுமையான பக்திக்கு அவர் மாறிண்டார். அவருடைய ஆஃபீஸில் இந்த பூஜை, பெரியவாளுடைய படம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் லைஃபே மாற்றின்னு இருக்கார். ஸோ இது எதுக்கு சொல்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய லைஃபே சேஞ்ச் பண்ண இந்த ஒரு அற்புதமான விஷயம். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை படாதீங்க, எனக்கு இதாச்சே அதாச்சேன்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஆன்மீக தகவல் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. புதுயுகம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் பார்த்திங்கன்னா பிரத்யேகமான தகவல். இன்றைக்கி மகாபிரிவாருடைய பாலா திரிபுர சுந்தரி வழிபாடை பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன். இதை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. நன்றி.